குருஜேகினி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் இதுவரைக்கும் 185 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ எம் எம் அஜித் குறிப்பிட்டார். நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்தமாக 23 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் 2 டோஸ் தடுப்பூசிகளும் ஏற்றிக்கொள்ளாதவர்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இன்று அவரது காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று இந்த குறிஞ்சாக்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் இன்று வரைக்கும் 385 கோவிட்-19 பாசிட்டிவ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் நேற்று மாலை நடைபெற்ற இறப்புடன் மொத்தமாக 23 இறப்புகள் பதிவாகியிருக்கின்றன. இவர்களில் பொதுவாக வைக்சின் 2 டோஸும் போடாதவர்களே அநேகமானவர்கள் உயிரிழப்புக்கு உட்பட்டதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த வைக்சின் போடுவதை நாங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தி வருகிறோம். இந்த எமது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இன்று வரைக்கும் நாங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுமார் 98% மேற்பட்டவர்களுக்கு இந்த வேக்சினேஷனை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். அதே போல் கற்பிணி தாய்மார்களுக்கு சுமார் 90% மேற்பட்டவர்களுக்கு இந்த வேக்சினேஷனை இன்று வரைக்கும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆகவே இனிவரும் 30 தொடக்கம் 60 வயசினர்களை முடிவான வரைக்கும் அவர்களுடைய அந்தந்த கால அளவின்படி அவர்களுக்கான வேக்சினேஷனை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். மக்கள் மிகவும் ஒரு விழிப்புணர்வான இந்த காலகட்டத்திலே இந்த வேக்சினை தடுப்பு மருந்தை போடுவதை ஒரு ஆர்வத்துடன் அதை பெற்றுக்கொள்ளுமாறு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதேவேளை இந்த வேக்சின் போட்டோம், 2 டோஸும் போட்டுட்டோம் என்பதற்காக இந்த நோய் வராது என்ற அர்த்தம் அல்ல. ஆகவே அந்த வகையில் நீங்கள் இந்த வேக்சின் 2 டோஸ் போட்டாலும் கூட தொடர்ச்சியாக இந்த முற்காப்பு நடவடிக்கையை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நிறைய பேர் இந்த வேக்சின் போட்டுட்டோம் நாங்கள் நோய் வராது என்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல. வேக்சின் போட்டால் அந்த தடுப்பு மருந்து இறப்பு வீதத்தை குறைக்கிறது. அதே நேரம் தொற்றாளர்களுக்கு நோய் அறிகுறிகள் ஏற்படுவதை குறைக்கிறது. பெரும்பாலானோருக்கு தொற்று ஏற்படாமல் தடுக்கிறது. ஆனால் அது அறவே தொற்று ஏற்படாமல் தடுக்கும் என்று ஆய்விலே இல்லை. ஆகவே நாங்கள் முற்காப்பு நடவடிக்கை முழுமையாக பேணுவதன் மூலம் இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். தவறும் பட்சத்தில் அவ்வாறு தொற்று ஏற்பட்டால் கூட வேக்சின் போட்டிருந்தால் அந்த பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இரட்டிப்பு பாதுகாப்பை பேண வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் அந்த முற்காப்பு நடவடிக்கைகளை குறிப்பாக முகக்கவசம், மாஸ்க் அணிகிறது, ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்துகிற விடயத்திலே, இடைவெளியை பேணுற விடயத்திலே முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய நிலையிலே நாங்கள் எமது பிரதேசத்திலே உட்பட்ட கிண்ணியா பிரதேச சபையிலே அங்கு இருக்கின்ற ஊழியர்கள் சிலருக்கு தொற்று ஏற்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டபடியால் அந்த பெரும்பாலான அவங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் மூடப்பட்டு அவர்களை வீட்டு குவாரண்டைனில், ஹோம் குவாரண்டைனிலே நாங்கள் மெயின்டைன் கொண்டு தேவையான அறிகுறிகள் ஏற்படுபவர்களை கிளினிக் ஐசிசி இன்டர்மீடியட் கிளினிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் கேர் சென்டருக்கு நாங்கள் அனுப்பி வருகிறோம். முடிவானவர்களை நாங்கள் வீடுகளிலே தொடர்ந்தும் பராமரித்து கண்காணித்து வருகிறோம். அதேபோல் எங்கள் கச்சக்குடி பேங்கில் குறைந்த பிரச்சனை ஏற்பட்டு ஏற்கனவே அதுவும் பூட்டப்பட்டு அங்கே உள்ள நோயாளிகள் தொடர்ந்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த செயல்பாடையும் நாங்கள் செய்கிறோம். இங்கே பொதுமக்களுக்கு நான் முக்கியமான ஒரு விடயத்தை கொள்கிறோம். சனங்கள் கூடுதலாக குவிகின்ற அல்லது கூடுகின்ற இடங்களிலே மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதனால் அங்கு கடமை ஆற்றுவர்களும் கூட சில தொற்றலுக்கு உட்படுகின்ற அசௌகரியமான அவல நிலை ஏற்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் கடைகள் அல்லது ஃபுட் சிட்டியான உள்ளுக அடைக்கப்பட்ட இடங்களிலே குவிவதை முடியுமானவரை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை டெலிஃபோன் ஓவர் த ஃபோனு கூட தெரியப்படுத்தி அல்லது ஒரு லிஸ்ட்டை அனுப்புவதன் மூலம் வாட்ஸ்அப் மூலம் அல்லது ஏனைய சமூக மீடியா சோசியல் மீடியா கூட அனுப்பி அந்த ஆர்டர்களை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே
இந்த எங்களுடைய பிரதேசத்திலே ஆங்காங்கே தொடர்ந்தும் நாங்கள் நோயாளிகளை அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இது இந்த எங்களுக்கு மூரணமாக எங்களுக்கு கோவிட் இல்லாத ஒரு பிரதேசமாக எங்கள் மக்கள் கருதக்கூடாது. கோவிட் போதிய அளவு நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அடையாளம் காணுவதில் சிலர் முன்வந்து செயல்படுத்தாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனாகவே தங்களுக்கு காய்ச்சல், தடுமல் அல்லது தலைப்பாரம், பசியின்மை இவைகள் இருந்தால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு கோவிட் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். சிலர் சில சாற்று காரணமாக மலையிலே நனைஞ்சது அல்லது தடுமல் வந்தது அல்லது இவ்வாறான காலப்பகுதியிலே எங்களுக்கு இந்த இப்படியான தடுமல் வாரது அல்லது எனக்கு இப்படி தடுமல் கோணம் தொடர்ச்சியாக இருப்பது என்று போட்டி காட்டுகளை சொல்லி அவர்கள் தங்களை ஏமாற்றி கொள்வது அவ்வளவு சாலச் சிறந்தது அல்ல. அதன் மூலம் இறுதி நேரத்தில் தங்களுக்கு நோய் தொற்றல் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கான வைத்தியசாலை கட்டில்களை தேடுவதும் பொருத்தமான வைத்தியசாலையை தேடுவதிலும் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றோம். ஆகவே அது எங்களை போன்ற அதிகாரிகளுக்கும் அதே போல் உங்களை போன்ற மக்களுக்கும் பெரிதும் பாதிப்புகளும் அசௌகரியங்களும் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே எங்களுக்கு அதனை உறுதிப்படுத்தி கொண்டு தொற்று இருக்கிற என்று சென்றால் நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையான போது வைத்தியசாலையில் சில இடங்களை ஒதுக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு எங்களுக்கு சாதகமாக அமையும். ஆகவே பொதுமக்கள் இந்த விடயத்திலே பொறுப்புடனும் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தில் எடுத்து கொண்டு ஒரு விடயமாகவும் செயல்படுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.